யூஸ்வலாக இந்த குடல் இறக்கத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு ஃபேன்சி டெஸ்ட்டும் தேவை கிடையாது. கண்டிப்பாக இரத்த பரிசோதனை மூலமாக இந்த ஹெர்னியாவை கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கேன்கள் மூலம் கண்டுபிடிக்கலாம், பட் அவசியம் யூஸ்வலாக தேவையில்லை. இப்போ நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு எண்ணும் நபர்களுக்கோ இல்லாட்டி இன்சூரன்ஸ் காரணமாக ஸ்கேன் பண்ணி தான் அந்த இன்சூரன்ஸை பெற வேண்டும் என்ற காரணத்துக்காகவோ நிறைய பேர் வந்து ஸ்கேன் எதிர்பார்ப்பாங்க. ஸ்கேனில் வந்து வெறும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை அது ஈஸியாக பிக்கப் பண்ணிடும். சில சமயங்களில் சிடி ஸ்கேன் தேவைப்படும், எஸ்பெஷலி சின்ன ஹெர்னியா ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியலனாலோ இல்லாட்டி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியா, ரொம்ப பெரிய ஹெர்னியாவாக இருந்தாலும் சில சமயங்களில் சர்ஜரியை பிளான் பண்ணுறதுக்காக சிடி ஸ்கேன் தேவைப்படும். ஸோ யூஸ்வலாக வந்து கிளினிக்கல் எக்ஸாமின்ஸ், அதாவது ஒரு அறுவை ஒரு மருத்துவர் வந்து எக்ஸாம் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக ஹெர்னியாவை கண்டுபிடித்து வரலாம். ஒரு 90% டைம்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிலருக்கு வந்து ஸ்கேன்கள் தேவைப்படலாம். ஸோ இப்போ வந்து ஹெர்னியா அறுவை சிகிச்சை பற்றி பேச போகிறோம். இந்த ஹெர்னியா அறுவை சிகிச்சைன்றது ஓப்பன் ஆப்ரேஷன், அதாவது நம்ம இயல்பாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். தோலை வெட்டி அதன் மூலமாக உள்ளே போய் ஹெர்னியாவை ரிப்பேர் பண்ணி வலை வைத்து வரலாம். இல்லாட்டி லேப்ரோஸ்கோப்பி, இந்த துவாரங்கள் மூலமாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன், மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணலாம். ரெண்டு ஆப்ரேஷனுமே ஒன்று. இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், வலை வைத்து சரியான முறையில் இந்த ஹெர்னியா ஆப்ரேஷனை பண்ண வேண்டும். அப்படி பண்ணக்கூடிய பட்சத்தில் ஹெர்னியா திருப்பி வராது. ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷனுடைய சக்ஸஸ்ன்றது அந்த ஹெர்னியா திருப்பி வரக்கூடாது. ஒரு நபருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணினோம் என்றால் அந்த ஹெர்னியா திருப்பி வரக்கூடாது. அதுதான் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன். அதை இந்த ரெண்டு கருவிகள் மூலமாகவும் பண்ணலாம், ஓப்பன் ஆப்ரேஷன் மூலமாகவும் பண்ணலாம், லேப்ரோஸ்கோபி மூலமாகவும் பண்ணலாம். இதுதான் சுப்பீரியர்னு சொல்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். சில பேஷண்ட்ஸுக்கு சில ஆப்ரேஷன்ஸ் மோர் அப்ராப்ரேட்டாக இருக்கும். ஒரு பெரிய ஹெர்னியாவை டீல் பண்ணுறோம், நிறைய தடவை ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஹெர்னியா சைஸே வந்து மிகப்பெரியதுன்னா யூஸ்வலாக லேப்ரோஸ்கோப்பியில் கண்டிப்பாக அந்த ஹெர்னியாவை டீல் பண்ணவே முடியாது. இதே சமயத்தில் ஒரு சிறிய ஹெர்னியா, ஒரு ரீசனபிள் சைஸு, 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டருக்குள்ளே ஒரு ஹெர்னியாவில் டிஃபெக்ட் இருக்குது, அதாவது தசையில் இருக்கக்கூடிய அந்த வீக் பாயிண்ட் வந்து 7-8 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்குன்னா, அதை கண்டிப்பாக லேப்ரோஸ்கோப்பி மூலமாக அதே வலையை வைத்து பண்ணினோம் என்றால் நல்ல ரிசல்ட்ஸ் பேஷண்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஆப்ரேஷன் எந்த பேஷண்ட்டுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கட்டும், அவர்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு தகுதியானவர்களா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த், ஜென்ரல் அனஸ்தீசியா இப்போ கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரினா. சில பேஷண்ட்ஸுக்கு ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்கக்கூடிய தகுதி இருக்காது, அவங்க இருதய நோயாலேயோ நுரையீரல் பாதிப்பாலே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம லேப்ரோஸ்கோபி ஆஃபர் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் சிறந்தது, இதுதான் பெஸ்ட்டுன்றது வந்து இண்டிவிஜுவல் பேஷண்ட்டை பொறுத்தது, இண்டிவிஜுவல் ஹெர்னியாவை பொறுத்தது. எல்லாருக்கும் ஒரே இது பெஸ்ட்டாக இருக்க முடியாதுனா யூன் சர்ஜரியில் வந்து அந்த ரிக்கவரின்றது ஸ்லோவாக இருக்கும், ஏன்னால் பெரிய தழும்பு இருக்கும், அதனால் வந்து வலி ஜாஸ்தியாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஜாஸ்தியான நேரம் ஹாஸ்பிட்டலில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கலாம். நம்ம நார்மல் இயல்பு வாழ்க்கைக்கு வந்து நம்ம இயல்பாக வேலைக்கு போய் இல்லாட்டி கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிலே இருக்கலாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணக்கூடிய பட்சத்தில். அதுதான் அந்த லேட்டாக டெல்லி போய் சேர்றதுக்கு ஈக்குவலன். லேப்ரோஸ்கோப்பியில் தழும்பு சைஸ் குறைவாக இருப்பதால் வலி குறைவாக இருக்கும். வலி குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஆப்வியஸ்லி ரிக்கவரி சீக்கிரமாக இருக்கும். நான் சீக்கிரம் வீட்டுக்கு போவேன், சீக்கிரம் இயல்பு வாழ்க்கை பண்ணுவேன், இயல்பு ஆட்களுக்கு வந்துடுவேன், படிக்கட்டு ஏறுவேன், இறங்குவேன், சைக்கிள் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், வேலைக்கு போவேன். ஸோ அதை எல்லாமே சீக்கிரம் பண்ணுவேன். அதான் லேப்ரோஸ்கோபியுடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ், குவிக்கர் ரிக்கவரி. இந்த ரிக்கவரி பார்த்தோம் என்றால் முதல் 6 மாதத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் எனக்கு ஒரு 2 பேர் ஒரே டைப் ஆஃப் ஆப்ரேஷன், ஒருத்தர் லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கார், ஒரே டைப் ஆஃப் ஹெர்னியாவுக்கு ஒருத்தர் லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்காரு, ஒருத்தர் வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. முதல் 6 மாதத்தில் 2 பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 6 மாதம் தாண்டி போயிட்டோம் என்றால் எல்லாம் மர்ஜ் ஆயிரும், அது பிற டிஃப்ரென்ஸே இருக்காது. ஒரு 2 வருஷம் கழித்து எந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்போம், தழும்பை தவிர வேறு எந்த வித்தியாசமுமே இருக்காது. முதல் சில மாதங்கள் வந்து ஒருத்தருக்கு டிஸ்டிங்க்ட் அட்வான்டேஜ் இருக்கும், வலி குறைவாக இருக்கிறதால இயல்பு ஆட்களுக்கு சீக்கிரம் போவார். ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணவர் கொஞ்சம் ஸ்லோவாக அதே இலக்கை போய் எட்டி விடுவார். பட் நான் சொன்னதை போல் அல்டிமேட் சக்ஸஸ் வந்து ஹெர்னியா திருப்பி வரக்கூடாது. ஸோ த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேஷண்ட் இந்த ரெண்டில் யாருன்னா, வாழ்க்கைக்கும் எந்த பேஷண்ட்டுக்கு ஹெர்னியா திருப்பி வரவில்லையோ அந்த பேஷண்ட் தான் சக்ஸஸ்ஃபுல் பேஷண்ட், அதுதான் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன். ஸோ அது மட்டும்தான் கணக்கு. ஸோ எனக்கு ஹெர்னியா இருக்குன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர்னு சொல்லுவாங்க, ரொம்ப இயல்பான ஒரு குவெஸ்டன் தான். சிம்பிளான ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் என்னென்னா, நம்மளோட உடம்புடைய புரிதல் நமக்கு இருக்குது, என் உடம்பு இப்படி தான் இருக்குன்ற ஒரு ஃபீட்பேக் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். அந்த உணர்வு நமக்கு கரெக்டாக இருந்தால் நமக்கு புதிதாக ஒரு வீக்கம் உடம்பில் ஏற்பட்டால் யூஸ்வலாக கண்டுபிடிச்சிருவோம்.
எஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, குளிக்கும் போது நோட்டீஸ் பண்ணேன் டாக்டர் எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வீக்கம் வருது சில சமயங்களில், அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கூட கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே போகுது நாளடைவில்ன்ற அழகான ஒரு ஹிஸ்ட்ரியை நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து யூஸ்வலாக ஹெர்னியாவுடைய ஃபஸ்ட்டு சிம்டம், புதிதான ஒரு வீக்கம் ஒரு உறுப்பில் இல்லாத ஒரு இடத்துல, தொப்புளாக இருக்கட்டும் கிராயினாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ண தழும்பாக இருக்கட்டும், புதுசாக அங்கே வீக்கம் வந்திருக்கு டாக்டர் கொஞ்சம் வலி இருக்குது, இன்னும் நாளடைவே நாளாக ஆக அந்த வீக்கம் உடைய சைஸ் கூடும். பிறகு பேஷண்ட்ஸ் எப்படி ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க, நான் படுத்தா உள்ளே போயிடுது டாக்டர் ஃபுல்லாக வீக்கம், நான் அடுத்த நாள் எழும்புனா தான் திருப்பி வெளியில் வருது, நான் கொஞ்சம் நடமாட ஆரம்பித்தோடனே எனக்கு திருப்பி வந்துடுதுன்னு. இதுதான் வந்து செல்ஃப் செக்குக்குள்ள ஒரு முக்கியமான விஷயங்கள். எனக்கு இப்படி ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது, எனக்கு இப்படி ஒரு வீக்கம் இருக்குதுன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் இது ஹர்னியாவாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக நான் ஒரு டாக்டரை சந்தித்து இது என்னன்றது கண்டிப்பாக கிராஸ் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். ஸோ ப்ரைவேட் ப்ராக்டிஸில் திருப்பி திருப்பி நமக்கு பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்விகள் என்னென்னா, ஏதாவது வேறு ஏதாவது பண்ணினா ஹர்னியாவை சரி பண்ணிட முடியாத டாக்டர், யார் இந்த கேள்வி அதிகமாக கேட்பாங்கன்னா ஒரு ரெண்டு முறைகள் ஹர்னியா பண்ணி திருப்பி ஹர்னியா ரிக்கரன்ஸ் ஆன பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப விரக்தியில் கேட்கக்கூடிய கேள்வி, டாக்டர் சர்ஜரியை தவிர வேறு ஏதாவது பண்ண முடியுமா டாக்டர்னு கேட்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு உண்மையான பதில் வந்து கிடையாது. சர்ஜரியை தவிர வேறு எந்த விதமான வைத்தியமுமே ஹர்னியாவுக்கு கிடையாது. ஹர்னியானை ஏற்கனவே சொன்னது போல் தசை விலகி வரக்கூடிய ஒரு பிரச்சனை. தசையை திருப்பி நம்ம உண்ணா போய் வைத்தாலோ இல்லாட்டி அதற்கு பதிலாக வலை வைத்தாலோ மட்டும்தான் அந்த கேப்பை நம்ம சரி செய்ய முடியும். ஸோ வந்து சிலருக்கு வந்து ரிப்பீட்டட் சர்ஜரிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம், யூஸ்வலாக தவறான காரணங்களுக்காக. நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்ல சர்ஜனுக்குள்ள அடையாளம், நல்ல சர்ஜரிக்குள்ள அடையாளம் வந்து பேஷண்ட்டுக்கு திருப்பி ஹர்னியா வரக்கூடாது. நிறைய சமயங்களில் வந்து இது 100% அப்படி நிறக்காது. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், பல வருஷங்களுக்கு முன்னால், அதாவது 50 வருஷங்களுக்கு முன்னால் வந்து சூச்சர் மெட்டீரியல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வலைன்றது கடந்த ஒரு 30 வருஷமாக தான் மார்க்கெட்லேயே கிடைக்குது, வலைகள் ஃப்ரீயாக ஈஸியாக எல்லாருக்குமே மெஷ் அவைலபிலிட்டின்றது இப்போ ஸ்டாண்டர்ட் ஆகிவிட்டது. பட் 20-30 வருஷத்துக்கு முன்னால் வந்து வலை அவைலபிலிட்டியே கிடையாது மார்க்கெட்டில். இன்னமும் கூட எனக்கு தெரிந்து எத்தனையோ இடங்களில் வந்து ஹர்னியாவுக்கு வலை இல்லாமல் ஆப்ரேஷன் செய்கிறாங்க. ரூரல் கம்யூனிட்டிஸ், ஒரு கிராமங்களில், ஒரு ரொம்ப பாவப்பட்ட சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இன்றைக்கு வரைக்கும் கூட வலை இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதன் காரணமாக ஹர்னியா திருப்பி ஏற்படலாம், சரியான வலை வைக்காததன் காரணமாக ஹர்னியா திருப்பி ஏற்படலாம், தவறான அதாவது வந்து 2-3 ஹர்னியா இருக்கக்கூடிய இடங்களில் வந்து 1 ஹர்னியாவை மட்டும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி மற்ற 2 ஹர்னியாவும் நம்ம தவறாக மிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு ஹர்னியா திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி சிலருடைய தசையின் குவாலிட்டியே பை பர்த் ஜெனட்டிக்காகவே, அதாவது பை அது எப்படி சொல்கிறது, மரபன் காரணமாக சிலருக்கு வந்து தசையின் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும். அதாவது வந்து சில துணிகள் மாதிரி துணி இத்து போயிடுது, சில துணி ரொம்ப சீக்கிரம் இத்து போயிட்டுன்னு சொல்லுவோம். நம்ம சட்டைகள் சில போடுவோம், சிலைகள் சில யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், இத்து ஓடிட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்து பெருந்து ஓடிட்டு அந்த துணி தும்பு தும்பாக போயிட்டுருவோம். அந்த மாதிரி சிலருக்கு வந்து தசையே வந்து ரொம்ப வந்து குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஹர்னியா திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகம். அது வந்து சர்ஜன் டிபெண்ட் கிடையாது, அது பேஷண்ட் ஃபேக்டர். நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம்னு தான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அப்போது வந்து ஹர்னியா திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு.